ஹாய் ஆஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய மாலை வணக்கம் நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா யூனிட் எயிட் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம ஒரு ஸ்கூல் புக்கில் கூடிய கண்டை ஒன்றே மாற்றி அதோட பிடிஎஃப் ரெடி பண்ணி அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒவ்வொரு ஐம்பது கேள்விகள் நம்ம ஜிஎஸ்சில் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் உங்களுக்கான பொறுப்புகள் அப்படின்னு ஒன்று பிரித்து கொடுத்துருந்தேன் என்ன அப்படின்னா இந்த மேக்ஸு பிளஸ் தமிழ் ஈவன் தமிழ் கூட நீங்கள் படிக்கலாம் மேக்ஸ் கூட நமக்கு அஞ்சு மணிக்கு ஒரு செஷன் போகும் அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதுவும் புரியலையா மறுபடியும் நான் இந்த லீவ்லாம் முடிஞ்சு வந்தனேன் மேக்ஸ் வந்து மறுபடியும் நானே கூட ஃபர்ஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி தரேன் சரி அப்போ யூனிட் எயிட்டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட எல்லா வரலாறுகளுமே இந்த யூனிட் எயிட் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் நம்ம படிப்போம் குறிப்பாக அதில் ஃபஸ்ட்டு அந்த பிரிவில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி தமிழ் சமுதாய வரலாறுகள் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க குறிப்பா தமிழ் சமுதாய வரலாறுகளை நம்ம எப்படி கண்டறியலாம் இந்த தமிழ் ஹிஸ் தமிழ் தமிழ்நாடோட ஹிஸ்டரி தமிழ் சொசைட்டியோட ஹிஸ்ட்ரி எப்படி கண்டறியலாம் அப்படின்னா அதுக்கான எவிடன்ஸ் நிறையா சான்றுகள் இங்கே தேவைப்படுது குறிப்பாக என்ன மாதிரி சான்றுகள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க காலகட்டத்தில் பயன்படுத்தின இந்த டூல்னு சொல்லுவோம் கருவிகள் அந்த கருவிகள் பயன்படுத்தப்பட்ட காலகட்டம் அதோட வடிவம் அது எந்த இடங்கள்ல கண்டறியப்பட்டது அது என்ன மாதிரி பாறைகள்ல செஞ்சாங்க அப்படிங்கிற அடிப்படையா வச்சு மக்கள் எந்த காலகட்டத்தில் எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு ஒரு எவிடன்ஸ் வந்து நமக்கு சொல்லுது ஒன் ரெண்டாவது அதை தாண்டி இங்க நிறைய கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லி நிறையா கல்வெட்டுகள் இங்க இருக்கும் அந்த கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துக்கள் குறிப்பாக தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்கக்கூடிய எவிடன்ஸ் அந்த எவிடன்ஸை வச்சுக்கிட்டு ஓ இவங்க இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் தென் தமிழ்நாட்டில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் அதாவது சங்கம் வளர்த்த காலத்தில் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு உருவாகின காலகட்டம் அதற்கு முன்னாடியோ அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சமுதாய மக்களோட வாழ்க்கையை பிரதிபலிச்சுது அவங்க என்ன மாதிரி ஆடைகளை உடுத்துனாங்க ஸோ இப்போ வந்து மூத்த மகன் வந்து அரியணை ஏறக்கூடிய நபராக இருப்பான் அரியணை ஏறும் விழா கட்டில் ஏறுதல் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வரக்கூடிய அடிகள்னு சொல்றாங்களா இளங்கோ இளமாறன் இளஞ்சேரன் போன்ற பெயர்களை வந்து பயன்படுத்துறாங்க இது எல்லாமே நீங்க இலக்கியங்கள் தொடர்பாக சான்றுகள் நமக்கு இருந்து அதை தாண்டி வெளிநாட்டிலிருந்து இருந்து இந்தியாவுக்கு வந்த பயணிகளா இருக்கட்டும் அல்லது வெளிநாட்டில் எழுதக்கூடிய அந்த லிட்ரேச்சர் இலக்கியமாக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய எவிடன்ஸ் இதெல்லாம் வச்சுதான் தமிழ் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க அவங்களோட பழக்க வழக்கங்கள் என்ன இருந்துச்சு அவங்களோட எக்ஸாம்பிளுக்கு சாமி கும்பிடும் முறைகள் எப்படி இருந்துச்சு என்ன மாதிரி உடைகளை உடுத்துனாங்க என்ன மாதிரி உணவு பழக்க வழக்கலை மேற்கொண்டாங்க என்ன மாதிரி திருவிழாக்கள் ஃபெஸ்டிவல்ஸை எப்படி கொண்டாட ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த தமிழ் சமுதாய வரலாறுல பார்ப்போம் அதில் உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் நம்ம ஒன்லைனராக மாற்றிருக்கும் ஸோ புதுசாக படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் சரி ஆல்ரெடி படித்த மாணவர்களாக இருக்கட்டும் சரி அவங்களுக்கு இது ரிவிஷனுக்கு அல்லது ஒன்லைனராக படிக்கும்போது யூஸ் ஆகும் சரியா இப்போ ஃபஸ்ட்டு என்னது ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் ஆர்கியாலஜி டிஸ்கவரிஸ் அப்படின்னு சொல்கிறோம் தமிழ் சமுதாய வரலாறும் அது தொடர்பாக தொல்லியல் ஆய்வுகளோட கண்டறியும் கண்டறியப்பட்டதும் அப்படிங்கிறதான் இதோட ஃபர்ஸ்ட் டாபிக் இதில் இந்த கற்கால கருவிகள் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் கற்காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இந்த ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம் கற்காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே பழைய கற்காலம் அப்படின்னு இருக்கும் பேலியோ லித்திக்னு சொல்கிறோம் இடைக்கற்காலம் அப்படின்னு இருக்கும் மீசோ லித்திக்னு சொல்கிறோம் புதிய கற்காலம் அப்படின்னு இருக்கும் சொல்லுவோம் அப்போ கற்காலம் அப்படிங்கிறது மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கும் பழைய கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலம் அப்படின்னு மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு காலகட்டங்களில் அவங்க பயன்படுத்தின கற்கருவிகள் அவங்களோட பழக்க வழக்கங்கள் மாடுகளை ரெடி பண்ண மாடுகளை மேய்ச்சாங்க விவசாயிகளை பண்ண ஆரம்பிச்சாங்க நாய்களை வளர்த்தாங்க பானைகளை செஞ்சாங்க உழவு தொழிலை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க சின்ன சின்ன தலைவன் உருவானா டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்றரசர்கள் உருவாச்சு இந்த மாதிரி உங்களோட கால கட்டங்களையும் என்ன பண்ணுவோம் அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி பிரிக்க ஆரம்பிப்போம் குறிப்பாக இந்த பழைய கற்காலத்தை சார்ந்த கருவிகள் நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணும்போது குறிப்பா சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அதிராம்பாக்கம் குடியம் அப்படிங்கிற ரெண்டு இடத்துல கண்டுபிடிச்சதா சொல்றாங்க இப்போ இந்த ஸ்டோன் டூல் அப்படின்னு சொல்றோம்ல பழைய கற்கால கருவிகள் எக்ஸாம்பிள் எங்க கண்டறியப்பட்டது சென்னைக்கு அதிராம்பாக்கம் குடியம் அந்த ரெண்டு இடத்துல தான் கண்டறியப்பட்டிருக்குன்னு தென் குறிப்பாக தமிழ் சென்னையை ஒட்டி ஓடக்கூடிய இந்த கொசஸ்தலை யார் அப்படின்னு சொல்றாங்க இந்த கொசஸ்தலை ஆறுல இந்த மனித இனத்தோட மூதாதையர்னு சொல்லக்கூடிய ஹேமோ எரக்டஸ் அப்படிங்கிற ஒரு இனம் இங்க வாழ்ந்ததா சொல்றாங்க அவங்க வாழ்ந்ததுக்கான சான்றுகள் அவங்க பயன்படுத்தின கற்கருவிகள் இது எல்லாமே அந்த கொசஸ்தலை ஆறு பகுதியில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு சென்னைக்கு பக்கத்தில் பழைய கற்கால கருவிகள் எங்கே கண்டுபிடிச்சாங்க அதிராம்பாக்கம் குடியும் இந்த ஹேமோ எரக்டஸ் அப்படிங்கிற இந்த உலகத்தோட ஹியூமன் ஆன்சஸ்டர்னு சொல்கிறோம் முதல் மூதாதையர் இனம்னு சொல்கிறோம் அவங்க எங்கே வாழ்ந்துருக்காங்க அப்படின்னா இந்த கொசஸ்தலை ஆறு அந்த பகுதியில் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்கிறோம் இந்த இடங்களில் ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு வெளிநாட்டை சார்ந்த நபர் யார் அவர் சார் ராபர்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சார் ராபர்ட்ஸ் ஃப்ரூட்ஸ் ஃபுட் அவர் ஸோ எந்த ஆண்டு அப்படின்னா கிபி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு அதாவது பொது ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணில் ஒரு ரிசர்ச் பண்ணுறார் குறிப்பாக எங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லாவரம் அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு இந்த பல்லாவரத்தில் அவருக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு கோடாரி ஒரு கை கோடாரி அப்படின்னு ஒன்று கிடச்சிருக்கு ஸோ இந்த ரிசர்ச் மூலிமா இந்த சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய இது ஒரு கை கோடாரியோட லை ஒரு ஒரு இடங்களாகவே கண்டறியப்பட்டுருச்சு யார் சார் சார் ராபர்ட் ஃப்ரூ ஸ்பூட் எந்த நாட்டை சார்ந்தவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் எந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா கை கோடார் எங்கே சார் பல்லாவரம் அப்படிங்கிற அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்லுவோம் தென் கீழ் பழ பழைய கற்கால கருவிகள் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் பழைய கற்காலத்தை மூன்று பகுதியெலாம் பிரிச்சுருப்பாங்க கீழ் பழைய கற்காலம் இந்த லோயர் பாலியோ லித்திக் சொல்லுவோம் சொல்லுவோம் பழைய கற்காலம்னு சொல்றோம் தென் மேல் பழைய கற்காலம்னு சொல்றாங்க சரியா அப்போ அந்த இந்த லோயர் பேலியோ லித்திக் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தை சார்ந்த மக்கள் எங்க வாழ்ந்தாங்க எந்த பகுதியில் அதோட எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னா குறிப்பா வட ஆற்காடு தர்மபுரி இந்த பகுதியில் அதுக்கான எவிடன்ஸ் கிடைச்சதா சொல்றாங்க ஒவ்வொரு லைனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஒன் லைனராக மாற்றி நான் கொடுத்துருக்கேன் தென் அதை தாண்டி தே புதுப்பட்டி சீவரக்கோட்டை ஆகிய இடங்கள்ல இந்த மத்திய பழைய கற்காலத்தை சார்ந்த கருவிகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இப்ப தேரி அப்படிங்கிற ஒரு பகுதி குறிப்பாக செம்மண் செம்மண்ணாலான ஒரு குன்றுகள் அமைந்த பகுதி இந்த தேரி அப்படிங்கிற பகுதி எங்க இருக்கு அப்படின்னா தூத்துக்குடியில இந்த செம்மண்ணாலான குன்றுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளே நம்ம தேரி அப்படின்னு அடையாளப்படுத்துறோம் அது எந்த பகுதியில் இப்ப இருக்கு அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்ப இதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் சரி இப்ப புதிய கற்காலத்தை சார்ந்த மக்கள் மத்த பழைய கற்காலமோ இடைக்கற்காலமோ இந்த காலகட்டத்திலேருந்து இருந்து எப்படி சார் வேறுபடுறாங்க பீரியட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே பழைய கற்காலம் கற்காலம்னு இருக்கு இதை தாண்டி வேற என்ன இவங்க வேறுபடுறாங்க அப்படின்னா குறிப்பாக இந்த விலங்குகளை பழக்கப்படுத்துதல் அப்படின்னு சொல்றோம் இந்த டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க விலங்குகளை பழக்கப்படுத்தி வேட்டையாடுவதற்கு விலங்குகளை பழக்கப்படுத்தி வேளாண்மை செய்வதற்கு விலங்குகளை பழக்கப்படுத்தி காவலுக்காக அப்ப விலங்குகளை பழக்கப்படுத்தின காலகட்டம் புதுசா இருக்கு சார் மனிதர்களை காவலுக்கு நிக்க வச்சிருந்தாங்க இப்ப குறிப்பாக விலங்குகளை காவல் நிக்க வைக்கிறது புதுசா இருக்கு அதனாலதான் அது பேர் என்னது புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இந்த டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸும் கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ் அதாவது வேளாண்மை செய்யும் பண்பாடு அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டும் எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னா குறிப்பாக புதிய கற்காலம் அந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒவ்வொரு காலகட்டம் அதுக்கான எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த புதிய கற்காலத்துக்கான எவிடன்ஸ் எங்கே சார் கிடச்சிருக்கு அப்படின்னா வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பையம்பள்ளி அப்படிங்கிற இடத்துலையும் அங்கே ஒரு பெரிய பானை கிடைக்கும் அந்த பானையில அவங்க பயன்படுத்தின உணவுப் பொருட்களாக இருக்கும் அப்போ இந்த புதிய கற்காலத்தை சார்ந்த எவிடன்ஸு எங்கே கிடச்சிருக்கு வேலூர் டிஸ்ட்ரிக்டில் பையம்பள்ளி அப்படிங்கிற இடத்துலையும் தருமபுரி மாவட்டங்களையும் இதுக்கான சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு சரியா அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் மதுராங்கத்திற்கு இருக்கக்கூடிய சானூர் புதுக்கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய சித்தன்ன வாசல் அப்படிங்கிற இந்த இடங்கள்ல இரும்பு காலத்திற்கான சான்றுகள் அதாவது புதிய கற்காலை முடிந்து மக்கள் இரும்புகளின் பயன்பாட்டை அறிந்த காலம்னு சொல்லுவோம் இப்போ இந்த ஐஎன்ஏஜ் அப்படின்னு சொல்றோம்ல எதோட பயன்பாடு இரும்புகளை எப்படி பயன்படுத்தலாம் இரும்புகளை எப்படி ஆயுதங்களுக்கு கோடாரி ஆயுதங்களுக்கு கைப்பிடியாக பயன்படுத்தலாம் இரும்புகளை எப்படி வேற ஏதாவது தொழிலுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு இரும்போட பயன்பாடு அப்படின்னு மக்கள் அத அண்டர்ஸ்டாண்ட் ஆன காலம் எங்க குறிப்பாக ஆதிச்சநல்லூர் மதுராங்கத்தில் பக்கத்துல கூடிய சானூர் சித்தன்னவாசல் இந்த இடத்த குடுத்துட்டு இது எந்த டிஸ்டிக் கேட்பாங்க புதுக்கோட்டை அப்படின்னு சொல்றோம் சரி அப்போ இந்த ஆதிச்சநல்லூரில் முதல் முறையாக ஆராய்ச்சி அப்படிங்கிறது யார் சார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் ஜெர்மன் நாட்டை சார்ந்த ஆண்ட்ரு ஜாகோர் அப்படிங்கிற நபர் தான் முதல் முறையாக ஆதிச்சன் நல்லூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆராய்ச்சி வந்து நடத்துகிறார் சோ இவர் ஆராய்ச்சி நடத்தின பிறகு அந்த பகுதியோட மாவட்ட ஆட்சியர் சோ கலெக்டரா இருக்கக்கூடிய ஏஜே ஸ்டூவர்ட் அப்படிங்கிற நபரும் இந்த ராபர்ட் கால்டுவெல் நிறைய புத்தகங்களை எழுதிய நபர் குறிப்பாக தமிழ் இலக்கியங்கள் தமிழ் மொழிகள் மற்ற மொழிகளை விட பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சில புத்தகங்களை எழுதிய நபர் தான் யாரு இந்த ராபர்ட் கால்டுவெல் இந்த ராபர்ட் கால்டுவெல் இவர் என்ன பண்றாரு அந்த பகுதியில் போய் பார்வையிடுறார் எப்படி இருக்கு ஏன்னா ஒரு ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கு குறிப்பாக சில பொருட்களே அவர் ஜெர்மனுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு ஜெர்மனில் போய் வெரிஃபை பண்ணுறாங்க இது எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் கூடிய ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற இடத்துல அப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் பொறுப்பாளராக கூடிய ஏஜே ஸ்டூவர்ட் அப்படிங்கிற அந்த நபரும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ் இலக்கியங்கள் தமிழ் மொழிகள் இதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராபர்ட் கால்டுவெல் அப்படிங்கிற இந்த நபரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல போய் பார்வையிடுறாங்க பார்வையிட்டு அந்த இடம் எப்படி இருக்குது இவர் கூட ஒரு ஒரு வளையல் எடுத்து போனதாக சொல்லுவாங்க அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்றோம் அதில் ஒரு குவாட்ஸ் தலம் என்று கண்ட கண்டறிந்தனர் அப்படின்னு சொல்றோம் அது என்னது ஒரு குவாட்ஸ் சைட்ஸ் ஒரு ஒரு புது வகையான பாறைகளாலான ஒரு ஒரு தளமாக இதை கண்டறிச்சிருப்போம் அப்படின்னு சொல்றோம் தென் பாருங்க அப்போ ஒவ்வொரு திருநெல்வேலியில் ஆ அதாவது ஆதிச்சநலூல யார் ரிசர்ச் பண்ணால் ஸோ அப்போ மாவட்ட ஆட்சியாளராக அந்த பகுதியை விசிட் பண்ண நபர் யார் குறிப்பாக இந்த லாங்குவேஜை ரிசர்ச் பண்ணக்கூடிய நபர் இந்த ராபர்ட் கால்டுவெல் அவரு எங்கே விசிட் பண்ணார் அதுக்கப்புறம் அங்கே ஒரு வலையல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பார் எவிடன்ஸா ஒரு குவாட் ஸ்தலம் அப்படிங்கிறது எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பையம்பள்ளி வேலூர் மாவட்டம் முன்னாடியே படித்தோம் பையம்பள்ளி வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் பையம்பள்ளி எங்கே இருக்கு வேலூர் மாவட்டத்தில் இருக்குது குறிப்பாக திருப்பத்தூர் தாலுக்காவில் இப்போ டிஸ்ட்ரிக்ட் மாறி இருக்கலாம் உங்கள் புக்கில் கூடிய டேட்டாஸ் ஒரு ஒரு கிராமம்தான் இந்த கிராமத்துல ஒரு ரிசர்ச் ஒரு அகலாராய்ச்சி வந்து நடக்குது எப்போ சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்த அகலாராய்ச்சி வந்து நடக்குது அப்ப இந்த இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா இந்த பெருங்கற்கால தலம் அதாவது இந்த மெகாலித்திக் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பெரிய பெரிய கற்களால் மக்களை புதைத்த இடங்கள் அப்படின்னு சொல்லுவோம் மக்கள் மக்களை புதைக்கிறதுக்கு வேற ஏதாவது பழக்க வழக்கங்களுக்கு பெரிய பெரிய கற்களை பயன்படுத்துகிற காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அவங்களுக்கான வீரக்கல் நடுறது நடுக்கல் நடுறது ஸோ அவங்கள ஒரு பெரிய பாறையில் அவங்க உள்ள வச்சு புதைக்கிறது ஸோ அவங்களுக்கு மேலே கூடார மாதிரி பாறையை வைக்கிறது இந்த மாதிரி என்ன ஆகுது அவங்களோட புதைக்கக்கூடிய முறைகளில் பெரிய பெரிய கற்களை அவங்க பயன்படுத்துனதாக சொல்கிறாங்க அதுதான் நம்ம பெரிய கற்காலம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது அந்த பகுதியில் அந்த பெருங்கற்கால தளத்தில் கருப்பு சிவப்பு கூடிய மண்பாண்டங்கள் கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க அப்போ பெரிய கற்காலம் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸு எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா வேலூர் டிஸ்ட்ரிக் இருக்கக்கூடிய பையம்பள்ளி அப்படிங்கிற இடத்துல கிடச்சிருக்கு குறிப்பா இப்போ அது திருப்பத்தூர் தாலுக்கால் இருக்கலாம் இது எந்த வருஷம் ரிசர்ச் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தான் இதை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க நைன்டீன் சிக்ஸ்டீஸில் அப்போ அங்கே என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா கருப்பு சிவப்பு மூவ் கிடைச்சிருக்கு கொடுமணல் கொடுமணல் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஈரோடு பக்கத்துல கூடிய காவிரி நதியோட துணை நதியா இருக்கக்கூடிய நொய்யல் நொய்யல் ஆற்றோட வடக்கு கரையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஊர் தான் கொடுமணல் அப்படின்னு சொல்லுவோம் இது இந்த சேர மன்னருக்கு சொந்தமான கொடுமணம் தான் அப்படின்னு சங்க படைப்பான பதிற்றுப்பத்து பத்து சேர மன்னர்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு சங்க இலக்கியம் இலக்கியம்தான் பதிற்றுப்பத்து இந்த பதிற்று பத்து நூல் என்ன சொல்லுதுன்னா இந்த கொடு மணல் அப்படிங்கிறது சேர மன்னர்கள் ஆண்ட காலத்துல கொடும் மணம் அப்படின்னு இருந்ததாக சொல்றாங்க அப்ப இந்த இங்க எங்க சார் இருக்கு ஈரோட்டில் இருக்கு எனக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் ஈரோட்டில் இருந்து எந்த நதிக்கரை நொய்யல் ஆற்றோட வடக்கு கரையில இந்த கொடு மணல் அப்படிங்கிற அந்த ஊர் இருக்கு இதுக்கான பதிற்று பதிற்றுப்பத்துல சொல்றாங்க என்ன சொல்றாங்க சேர மன்னர்களுக்கு சொந்தமான ஒரு இடம் கொடுமணம் அப்படி இருந்ததாக பத்து ரொம்ப முக்கியம் எந்த நூல்னு கேட்பாங்க எந்த மன்னர்களை பத்தி அந்த பத்து அப்படிங்கிற நூல் சொல்லுதுன்னு கேட்பாங்க இது நீங்க தமிழ் இலக்கியத்துல படிச்சிருப்பீங்க இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடியது அப்ப கொடுமணம் அப்படிங்கிற ஒரு இடம் தென் இந்த இடங்களில் என்ன சார் கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த மட்கள பொ பொறிப்புகள் அப்படின்னு சொல் அதாவது ஒரு பானமாக இருக்குள்ள அதில் எழுதி வச்சுருக்குதுன்னு சொல்லுவோம் என்ன என்ன எழுத்து சார் தமிழ் பிராமி எழுத்துக்கள் எவ்வளோ மட்கள பொ பொருட்கள் கிடச்சிருக்கு அப்படின்னா முன்னூறுக்கு மேற்பட்ட பொருட்கள் வந்து அங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் எவ்வளோ பொருட்கள் முன்னூறுக்கு மேற்பட்ட பொருட்கள் வந்து அங்கே கிடச்சதாக சொல்கிறோம் எங்கள் கொடுமணல் எந்த மாவட்டம் ஈரோடு பையம்பள்ளி எந்த மாவட்டம் வேலூர் டிஸ்ட்ரிக் ஆதி எந்த மாவட்டம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் அப்போ பார்ப்பாங்க எந்தெந்த ஏரியாக்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு மேட்ச் தான் ஃபாலோயிங்கில் கேட்பாங்க கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்க அடுத்து திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் மது பழனி அதாவது மதுரையை தாண்டி இருக்கக்கூடிய பழனி பழனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருந்தல் இந்த ரெண்டு இடங்கள்ல ஒரு ஒரு பானை கண்டறியிறாங்க அந்த பானை என்ன அப்படின்னா இறந்த போன நபர்கள் அவங்கள புதைச்சிட்டு இறந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருந்ததாக நம்மளோட முன்னோர்கள் வந்து நம்புறாங்க இறந்த பிறகு அவங்க எப்படி பூமி இருக்கோ அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு போவாங்க அங்க போகும்போது அவங்களுக்கு பசிக்குமே அப்ப இறந்ததுக்கு பிறகு அவங்களுக்கான வாழ்க்கை அப்ப அவங்க பயன்படுத்தின துணிகள் இறந்தது பிறகு அவங்களுக்கு பசி எடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பிட்றதுக்காக இந்த நெல் மணிகள் இதெல்லாம் வச்சுதான் புதைக்கிறாங்க அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் வந்து நம்புனாள் இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருந்ததாக அவனால நம்புறாங்க சரி அப்போ இதுக்கான எவிடன்ஸ் எங்க சார் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஈம சின்னங்கள் அதாவது இறந்த பிறகு செய்யக்கூடிய இந்த சடங்குகள் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம சடங்கு பண்ணுவோம் அந்த சடங்குல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் ஈம சின்னங்கள்னு சொல்லுவோம் அந்த அவங்க இறந்த பிறகு அவங்கள வச்சு அந்த பெருங்கற்கால கருவிகள் பெரிய கல்லை வச்சு உள்ள ஒரு பானையை வச்சு நாங்கள் மூடுறேன் அந்த பானையை ரிசர்ச் பண்ணி நான் எடுக்கிறேன் என்னன்னா இந்த மிச்சம் கிடைச்சிருக்கு என்ன மிச்சம் சார் மணிகள் அப்ப நெல்மணிகளோட மிச்சம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு எந்த இடத்துல ஆதிச்ச நல்லூர் குறிப்பாக பழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருந்தல் அப்படிங்கிற இடம் அப்ப பாருங்க எங்க இருக்கு பழனியில இருக்கு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்கோ இப்ப என்ன மாவட்டங்கள் அப்படின்னு சரியா இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கான எவிடன்ஸ் எந்த இடங்கள்ல நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம் தென் இரும்பு காலம் மற்றும் சங்ககால மக்கள் சோ இப்போ அயனேஜ் பீப்புளாக இருக்கட்டும் இல்லை சங்க காலத்தை சார்ந்த மக்களா இருக்கட்டும் இவங்க பாத்தீங்கன்னா குறிப்பாக மண் பாண்டங்கள் தான் இவங்க உணவுக்காகவோ அல்லது எந்த காரியங்கள் செய்யறதுக்காகவோ பெரிய பெரிய பானைகளை பயன்படுத்தினதாக சொல்றாங்க சோ அந்த பானைகளில் அவங்க பயன்படுத்தின கலர் அந்த வண்ணங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கருப்பு சிவப்பு நிறத்துல அந்த வண்ணங்கள் இருந்ததாக சொல்றாங்க அப்ப இரும்பு காலமா இருக்கட்டும் சங்க காலமா இருக்கட்டும் மக்கள் பயன்படுத்தின அந்த பானைகளில் என்ன மாதிரி கலர்ஸ் சேர்ந்துருக்கு கருப்பு சிவப்பு அப்படிங்கிற அந்த கலருக்குன்னு இருக்குன்னு சொல்கிறோம் சரி பாருங்க அப்போ ஒவ்வொரு ஊராக நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இந்த மெட்டீரியல்ஸ் கீழே இருக்கும் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணுங்க சரியா அடுத்து எங்கே போகிறோம் சார் கீழடி எங்கே போவோம் மதுரையிலேருந்து நீங்கள் ராமேஸ்வரம் போவீங்க சிவகங்கை வழியாக போகும்போது ஒரு கீழடி அப்படிங்கிற ஒரு 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 ஊருக்கு இந்த சிலைமான் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் தான் உங்களுக்கு கீழடி அப்படிங்கிற ஒரு ஊர் இந்த கீழடி தான் அதிகபட்ச அகலாராய்ச்சி அதாவது இந்த ஆர்காலஜி டிஸ்கவரிஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நடக்குது அப்படின்னு சொல்லும் க்ளீர் ஆகதா எந்தெந்த பகுதியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்து பொருந்தல் அப்படிங்கிற பகுதியில் பொருந்தல் அப்படிங்கிற பகுதியில் என்ன கிடச்சிருக்கு ஒரு தாலி ஒரு மட்பாண்டம் கிடச்சிருக்கு பொருந்தல் அப்படிங்கிற இடம் இந்த பொருந்தள மட்பாண்டங்களில் என்ன இருக்குன்னு குறிப்பா நெல் அப்படிங்கிறது அதோட உமில் அதோட எச்சம் அதோட மிச்சம் வந்து இருந்திருக்கு ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நீங்கள் சங்க காலத்தை சார்ந்த மக்களாக இருக்கட்டும் அல்லது பெரு பெருங்கற்காலத்தை சார்ந்த மக்களாக இருக்கட்டும் இரும்பு காலத்தை சார்ந்த மக்களாக இருக்கட்டும் இவங்களோட உணவு முறைகளில் நெல் அதாவது அரிசி உணவு முறைகளில் ஒன்றாக இருந்ததாக சொல்கிறாங்க நம்ம இட்டலி வந்து இந்த தமிழ்நாட்டோட உணவுன்னு நினைக்கிறோம் கிடையாது எங்கே இருக்குது நம்ம நம்ம ஊரை ஆண்ட பல்லவ மன்னர்கள் வேற ஒரு நாடுகளுக்கு படையெடுக்கும் பொழுது அங்கே திருமணம் செய்து அங்கிருந்து அவங்களோட மனைவிகளை நம்ம ஊருக்கு கூட்டி வரும்போது கூடவே அவங்களுக்கு சமைக்கக்கூடிய அந்த உணவு சமைப்பாளரையும் அனுப்பிச்சு விடுவாங்க அப்படி வந்தது தான் உங்களுக்கு என்னது இட்டலி அப்படிங்கிற ஒரு உணவு பண்டம் நம்மளோட பணக்கலக்களும் கிடையாது இட்டலி ஏன்னா அங்கே வந்து உணவுகளை அரிசி அரைத்து வெவித்ததாக இலக்கியங்கள் வந்து சொல்லுது அதே தான் இங்கேயும் அப்போ குறிப்பாக பொருந்தல் அப்படிங்கிற பகுதியில் மக்கள் நெல்களை அரிசிகளை தங்களோட உணவுகளில் பயன்படுத்தினாங்க அப்படின்னு எவிடன்ஸ் நமக்கு எங்கே கிடச்சிருக்குன்னா பொருந்தல் அப்படிங்கிற இடத்த தான் நமக்கு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து மென்கிர் மென்கிர் அப்படின்னா என்னென்னா ஒரு நீளமான கல் அப்படின்னு அர்த்தம் மென்கிர் அப்படிங்கிறது ஒரு பிரிட்டன் மொழி பிரிட்டன் மொழி சொல் மென் அப்படின்னா கல் கிர் அப்படின்னா நீலமான அப்படின்னு அர்த்தம் அப்போ நீளமான கல் ஒருத்தரை புதைத்து அவர் புதைத்த இடங்களுக்கு சான்றாக ஒரு பெரிய கல்களை நடுவாங்க அதான் மென் கிற அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இறந்து போன வீரரின் நினைவாக யாரோட நினைவா த கிரவுண்ட் ஆஃப் மெமரி ஆஃப் த டெத் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு வீர இருக்கட்டும் நடுக்கல்லாக இருக்கட்டும் இந்த மாதிரி இடங்களில் இப்போ நீங்கள் கேஜிஎஃப் போன்ற திரைப்படங்களில் அவரோட வடிவத்தை பொறிச்சிருக்காங்க சார் அப்படின்னா அந்த படத்தோட ஆரம்ப லைனை நமக்கு வரும் சார் அவர் வடிவம் பாருங்க சார் எவ்வளவு பெரிய வடிவம் அந்த வடிவத்தை அவங்க கல்வெட்டுல பொறிச்சிருக்காங்க அப்ப அவன் என்ன அரிய செயல்களை செஞ்சிருக்கணும் ஸோ அவன் என்ன மாதிரி வேலையை செஞ்சிருக்கணும் அப்படின்னு அந்த கல்வெட்டுகள் பார்க்கும் போது நமக்கு தோண ஆரம்பிக்குது அந்த கல்வெட்டுகளை அப்ப இதோட பழக்கம் எங்க இருந்திருக்கு அப்படின்னா நம்மளோட சங்ககால வரலாறு தமிழ் சமுதாய வரலாறுல இதோட பழக்க வழக்கங்கள் இருந்ததாக சொல்றாங்க அப்ப இறந்து போன வீரரின் நினைவாக ஒரு கல் நடப்பு அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க மென்கிர் அப்படின்னு சொல்றாங்க மென்கிர் அப்படிங்கிறது பிரிட்டன் மொழிச்சொல் அப்ப அதுக்கான அர்த்தம் நீளமான கல் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்ப இதுக்கான எவிடன்ஸ் எங்க சார் கிடச்சிருக்கு அப்படின்னா புலிமான் கோம்பே அப்படிங்கிற ஒரு இடத்துல கிடச்சிருக்கு புலிமான் கோம்பை எங்க இருக்குன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் என்னது இந்த புலிமான் கோம்பை அப்படிங்கிற ஒரு கிராமம் அங்க இந்த வைகை நதி அந்த மாதிரி நதிகளோட பகுதியில் ஒரு ஒரு கல்வெட்டு கிடச்சிருக்கு அந்த கல்வெட்டில் என்ன சொல்றாங்கன்னா ஒரு செய்தி என்ன செய்தி இந்த கூடலூர் ஆக்கோன் பெடு அந்தனியன் கல் அப்படின்னு சொல்றாங்க சோ அப்ப என்ன என்ன பேர் கொடுத்துருக்காங்க கூடலூர் ஆக்கோன் பெடுதியன் அந்தவன் கல் அப்படின்னு அர்த்தம் அப்ப என்ன என்ன ஆகுது இந்த ஒரு ஒரு விலங்குகளை திருடுவதற்காக வந்த ஒரு நபர் அவர் அவர் நினைவாக அவர் ஒரு எதிரியாக பாவிச்சு இந்த கல்லை சொல்றாங்கன்னு சொல்றாரு அப்போ கூடலூரில் ஆணிரை கவர்ந்த போது அப்ப என்னாது ஒரு விலங்குகளை திருடுறாங்க அப்போ ஆணிரை கவர்ந்த போது நடந்த பூசலில் அதாவது பூசல்னா ஒரு சண்டை அப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு விலங்குகளை திருட வராரு ஏன்னா அந்த காலகட்டங்களில் ஒரு ஆனிரையை திருடுவதுதான் ஒரு சாம்ராஜ்யத்தை திருடுவதுக்கு சமம் ஒரு சாம்ராஜ போர் தொடுத்து போகிறாங்கன்னா வரும்போது அவங்களோட மாடுகளை விலங்குகளை ஆனிறை கவர்தல்னு சொல்லுவோம் அப்ப ஆனிறை கவர்தலை தடுக்கிறது தான் இந்த வீரர்களோட வழக்கம் அப்ப ஆனிறை கவர்தலில் இறந்த ஆனிறை கவர்தலை தடுக்கும் பொழுது இறந்த நபர்களை மக்கள் கடவுளாக கும்பிட்டான் மக்கள் அவங்களுக்கு நடுகள் நட்டான் அப்ப இந்த இடங்கள்ல தீயவனும் அந்த இடத்துல மாட்டி இறந்திருப்பாங்கல்ல ஹீரோன்னு இருந்தால் கட்டாயம் வில்லன்னு இருக்கணும்ல அப்படிதான் ஒரு வில்லனுக்காகவே நம்மளால கல்வெட்டு பொறிச்சு வச்சிருக்காங்க அந்த கல்வெட்டு தான் என்னது இந்த புலிமான் கோம்பையில் கண்டறியப்பட்ட கல்வெட்டு என்ன பெயரு சார் கூடலூர் ஆக்கோன் பெடுதின அந்தவன் கல் அப்படின்னு அர்த்தம் அப்ப என்ன சார் கூடலூரில் இந்த ஆணிரை கவர்தல் அதாவது விலங்குகளை திருடும் பொழுது அவனை கையெல்லாம் பிடிக்கும்போது சண்டை நடக்குது அப்ப அவனை கொல்லப்பட்டிருக்கான் அவன் ஒரு வில்லன் அவன் ஒரு தீயவன் அவன் ஒரு 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 பேட் கேரக்டராக இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபரா இருப்பாங்க கேட்டில் சொல்லுவோம் சரியா இதுதான் வந்து நமக்கு நடந்ததாக சொல்றாங்க நடந்திருக்கு அப்படின்னு ஓகேவா சரி பாருங்க எப்படி எல்லாம் நம்ம ஒரு ஒரு வரலாறுகளை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய எவிடன்ஸ் ஒவ்வொரு பகுதியில் கண்டறியப்பட்ட கல்வெட்டுகள்னு சொல்லுவோம் அடுத்து தாராசுரம் கோயிலில் கருவறையின் தளத்தில் பெரிய புராண நிகழ்வுகளை குறுஞ்சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்ப தாராசுரம் அப்படிங்கிற அந்த கோயிலில் ஒரு கருவறையில பாத்தீங்க அப்படின்னா பெரிய புராணத்தை பத்தி அழகாக என்ன பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன சின்ன சிற்பங்களாக ஒரு அம்பு விடுற மாதிரியோ இல்லை ஒரு 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 நபர் வந்து போதிக்கிற மாதிரியோ அழகா எங்க வரைஞ்சிருக்காங்க கருவறை கோயிலில் வரைஞ்சிருக்காங்க எங்க வரைஞ்சிருக்காங்க கருவறை கோயிலில் இது வரைஞ்சிருக்காங்க வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லுவோம் சோ இதை தாண்டி தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல இந்த ஆர்காலஜி டிஸ்கவரிஸ் அப்படின்னு நடக்குது எங்க நடக்குது சார் அறிக்கைமேடு அழகன் குளம் கொடுமணல் கீழடி இந்த இடத்துல நிறைய என்ன பண்றாங்க இந்த இந்த கல்வெட்டுகள் சாரி நிறைய ஆர்கியாலஜி டிஸ்கவரிஸ் நடக்கு ஸோ இந்த இடங்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 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 மண் பாண்டங்கள் இதெல்லாம் எடுக்கிறாங்க குறிப்பாக சுடுமண் பாண்டங்கள் அப்படின்னு சொல்லும் என்ன எடுக்கப்படுறாங்க இந்த போஸ்ட் செர்ஸ் அப்படின்னு சொல்லும் செர்ச் அதாவது பானைகளை சூடுபடுத்தி அது மூலியமாக அதை காய வைக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கு இது எந்த இடங்கள்ல தமிழ்நாட்டுல கண்டறியப்பட்டிருக்குன்னா அரிக்கமேடு அழகன்குளம் கொடுமணல் கீழடி அப்படிங்கிற இடங்கள்ல கண்டறிச்சிருக்கோன்னு சொல்றோம் இந்த அரிக்கமேடு எங்க சார் இருக்குன்னா இப்ப இருக்கக்கூடிய புதுச்சேரிக்கு பக்கத்துல கூடிய ஒரு இடம் தான் இது அரிக்கமேடு அப்படின்னு சொல்றோம் எங்க இருக்கு புதுச்சேரிக்கு பக்கத்துல கூடிய இடம்தான் அரிக்கமேடு அழகன் குளம்லாம் நம்ம பார்த்திருப்போம் மதுரைக்கு பக்கத்துல இருக்கு கொடுமல் நம்மளுக்கு பார்த்தோம் ஈரோடு பக்கத்துல இருக்கு கீழடி பார்த்தோம் மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போற ராம ராமநாதபுரம் ராமேஸ்வரம் போகிற வழியில் சிவகங்கை பக்கத்துல இருக்கக்கூடிய இடம் தான் இந்த கீழடி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அரிக்கமேடு எங்க இருக்கு புதுச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அரிக்கமேடு தான் இருக்கு ஓகேவா இந்த அரிக்கமேடு அப்படிங்கிற இடம் என்ன பகுதி சார் அப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது இது ஒரு துறைமுக பட்டணம்னு சொல்றோம் ஒரு ஒரு துறைமுகம் ஒரு போர்ட் சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி தான் அரிக்கமேடு அப்படின்னு சொல்கிறோம் சரியா இது ஒரு போர்ட் ஒரு சங்க காலத்தை சார்ந்த ஒரு துறைமுகம் தான் அரிக்கமேடு இந்தியாவோட ஆர்க்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா இந்த இடந்தான் இந்த அரிக்கமேடில் அகல பண்ணி அங்கே சுடுமண் சுடுமண்களால் சுடு இப்போ லாஸ்ட்டு குரூப் ஒன்று கூட கேட்டாங்க சுடுமண்களால் அது பேர் என்னன்னு கேட்டுப்பாங்க அப்புறம் சுடுமண்ணால் செய்யப்பட்ட பானைகள் கண்டறியப்பட்டிருக்குன்னு அப்படின்னு சொல்லுறோம் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய சட்டங்கள் அதாவது நீங்கள் நிலத்துக்கு அடியில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் யாருக்கு சொந்தம் எங்க அதை வச்சிருக்கணும் ஆராய்ச்சி பண்றதுக்கான வேலை யார் பண்ணணும் அப்ப ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியான்னு ஒண்ணு இருக்கு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு ஆர்கியாலஜி சர்வே அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தோம் அப்ப தமிழ்நாடு ஆர்கியாலஜி சர்வே டிபார்ட்மெண்ட் போய் ஆர்கியாலஜி பண்ணும்போது இந்திய அரசு எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் தமிழ்நாடு அரசு எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விளக்கங்கள் இருக்கு அப்ப இந்தியால நிறைய புது புது சட்டங்கள் போட்டாங்க அதுல ஒண்ணு இந்த இந்தியன் ட்ரெஷரி ட்ரோ ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்திய

தொல்லியல் ஆய்வு களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஒரு இடங்களில் தொல்லியல் ஆய்வுகள் பண்ணதுக்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய பொருட்களை எங்க வைக்க போறீங்க ரிசர்ச் பண்ண பிறகு அந்த இடங்களை எப்படி பயன்பாட்டுக்கு வைக்க போறோம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அனௌன்ஸ் பண்றோமா இல்ல அரசு அது ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியை அறிவிக்க போதா இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சட்டத்துக்கு தான் நீங்க என்ன பண்ணணும் இதை இதை எல்லாமே சொல்லணும்னு சொல்றோம் அடுத்து நெக்ஸ்ட் இது எல்லாமே கான்செப்ட் இப்போ இந்த இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு புத்தகம் தான் இந்த மகா வம்சம் அப்படின்னு சொல்லுவோம் தேரா நாம சொல்லக்கூடிய ஒரு நபர் எழுதுனது இந்த மகா வம்சம் அப்படிங்கிற இந்த ஒரு நூல் மகாவம்சம் வம்சம் அப்படின்னு படிப்போம் இந்த மகாவம்சம் என்ன மொழி அப்படின்னா பாலி மொழியில் எழுதப்பட்ட ஒரு நூல் குறிப்பாக இலங்கையில இருக்கக்கூடிய புத்த மதம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சது இந்த புத்திஸ்ட் இன் ஸ்ரீலங்கா எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த மகா வம்சம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வம்சம் என்ன சொல்லுது அப்படின்னா குறிப்பாக இலங்கையில இருக்கக்கூடிய மன்னர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சோழ அரசர்களோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாண்டிய அரசர்களோட தமிழ்நாட்டில் கூடிய குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்களோட குதிரை வாணிபம் இந்த ஹார்ஸ் ட்ரேடிங்கில் ஈடுபட்டிருக்காங்க அது மூலியமாக இவங்க இங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் இந்தியாவில் போய் இந்த புத்த போன்ற புத்தர்கள் வளர்ந்த இடமா இருக்கக்கூடிய இடங்கள்ல ம இவங்களுக்கு மடாதிபதிகள்லாம் மடாதிபதிகள் மீன்ஸ் மடங்களை கட்ட அனுமதி பெற்றதாக சொல்லுது அப்ப மகாவம்சம் அப்படிங்கிற ஒரு நூல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்களை பத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்களோட குதிரை வாணிபத்தில் ஈடுபட்ட பழக்க வழக்கங்களை பத்தி தெளிவான விளக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு நூல் இது வேற மொழி வேற நாடு அதே மாதிரி கிரேக்க மொழி சார்ந்த ஒரு நூல் இது ரொம்ப முக்கியம் எந்தெந்த நாடு அப்படின்னு கேட்பாங்க இது வந்து ஒரு கிரேக்க மொழி ஒரு சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நூல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா முசிறி தொண்டி குமரி கொற்கை அப்படின்னு இங்கே இந்த துறைமுக பட்டணங்கள் போர்ட் அப்படின்னு இருந்ததாக இந்த எரித்ரியன் கடலின் பெரி பிளஸ் இதில் ஆசிரியர் கிடையாது இது என்ன கிடையாது ஒரு ஆசிரியர் கிடையாது ஸோ இந்த நூல் அதை சொல்லுது ஸோ குறிப்பாக பாண்டிய அரசர்கள் சேர அரசர்களை பற்றி இந்த நூல் சொல்லுது சோழர்களை பற்றி இந்த நூல் சொன்னதாக எவிடன்ஸ் சொல்லு குறிப்பாக சேர பாண்டிய மன்னர்களை பற்றி தான் இந்த எரித்ரியன் கடலின் பெரி பிளஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க நூல் வந்து நமக்கு சொல்லுது அடுத்தது இயற்கை வரலாறு அப்படின்னு சொல்லுவோம் த நேச்சுரல் ஹிஸ்ட்ரிஸ் யார் எழுதுனா பிள்ளனி அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் தான் இதை எழுதுகிறாரு இந்த இயற்கை வரலாறு அப்படிங்கிற இந்த நூல் ஸோ இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா கரூருக்கு பக்கத்தில் கூடிய சாரி இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாட்டை சார்ந்த வணிகங்கள் தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய வழிமுறைகள் இருந்துச்சு வழிமுறைகள்லாம் அந்த ட்ரேடு பார்த்து எப்படிலாம் அவங்க போறாங்க எந்தெந்த பகுதியில் என்னென்ன துறைமுகங்கள்லாம் இருந்துச்சுன்னு சொல்லு அடுத்து இங்கே புகழூர் அப்படிங்கிற இடத்துல கரூர் பக்கத்தில் புகழூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு அங்க ஒரு கல்வெட்டுகளை கண்டுபிடிக்கிறாங்க அந்த கல்வெட்டுகள் என்ன சொல்லுது அப்படின்னா சேர மன்னர்கள் அவங்களோட மூன்று தலைமுறைகளை பற்றி சொல்லுது சேரர்கள் எப்படி இருந்தாங்க அவங்களோட தலைநகரம் வஞ்சின்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டில் இருக்கா அல்லது கேரளாவில் இருக்கா இந்த மாதிரி நிறையா குழப்பங்களுக்கு நடுப்புறையும் புகலூர்ல கண்டறியப்பட்ட ஒரு கல்வெட்டு குறிப்பாக சேர மன்னர்களை பத்தி சொன்ன கல்வெட்டா இருக்கு அடுத்து சோழர்கள் அவங்களோட சின்னம் வந்து புலி சரி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு நாணயம் வந்து வெளியிடுறாங்க அந்த நாணயம் எப்படின்னா சேஃப்ல இருக்கும் அது என்ன நாணயம்னா ஒரு காப்பர் ஒரு செம்பு நாணயம்னு சொல்லுவோம் ஒரு காப்பர் காயனை வெளியிடுறாங்க அதுல ஒரு சைடு என்ன சொல்றாங்கன்னா புலியோட உருவம் வந்து பதிச்சிருக்காங்க ஒரு சைடு இமேஜஸ் ஆஃப் டைகர்ஸும் இன்னொரு சைடு யானை மற்றும் புனித சின்னங்களும் காணப்படும் இன்னொரு சைடு என்ன எலிஃபெண்ட் ஆண்ட் யானை இருக்குல்ல அதோட சிம்பிள்ஸும் இன்னொரு பக்கத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் அப்போ சோழர்கள் தான் இந்த செப்பு நாணயத்தை வெளியிடுறாங்க குறிப்பாக என்ன வடிவம் இது வெறும் ஒன்லைனர் தான் நிறைய ஸ்டோரி சொல்லலாம் நமக்கு அது தேவையில்லை எக்ஸாம் பாண்டவிலும் இந்த ஒன்லைனர் நமக்கு தேவை சரி அப்போ புலியோட உருவம் அப்படிங்கிறது மறுபுறத்தில் அவங்க பதிச்சிருக்காங்க ஒரு பக்கம் புலியோட உருவமும் இன்னொரு பக்கம் யானை அதோட உருவம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் யாரு சோழர்கள் அப்படிங்கிற அந்த வம்சத்தை சார்ந்த மன்னர்கள் அதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவோம் அடுத்து இங்கே மதுரைக்கு பக்கத்தில் கூடிய மாங்குளம் அழகன்குளம் போன்ற இடங்கள்ல இருக்கு குறிப்பாக இந்த மாங்குளம் அப்படிங்கிற இடத்துல ஒரு தமிழ் பிராமிய கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு இந்த தமிழ் பிராமிய கல்வெட்டுகளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மன்னர்கள் குறிப்பாக பாண்டிய நெடுஞ்சலிய மன்னரை பற்றி சொல்லுது அப்போ மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட கல்வெட்டுகள் யாரை சொல்லுது பாண்டிய நெடுஞ்செழிய மன்னர்களை பற்றி சொல்லுது தென் அரிக்கமேட்டில் கடலூர் இந்த அரிக்கமேடு கடலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குடிகாடு என்ற ஊரில் கண்ணாடி மணிகள் செய்யும் தொழிற்சாலை இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே இருக்குது அரிக்க மேட்டில் இருக்கு குடிகாடு அப்படிங்கிற ரெண்டு இடத்துல இருக்கு சரியா ஒரு 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 காட்டில் ஒரு பாட்டில் கண்டுபிடிச்சோம் அது நான் என்னோடய அரிப்புக்காக நான் சொரிஞ்சுக்கிட்டேன் ஆபச்சுங்க நான் கா கடலில் போகும்போது ஒரு ஒரு காடு இருக்குது அங்கே காட்டில் என்ன பண்ணுறேன் ஒரு பாட்டில் கண்டுபிடிக்கிறேன் அந்த பாட்டில் எனக்கு அரிக்கிறதுனால நான் சொரிஞ்சுக்கிறேன் இல்லை பாட்டில் கண்டுபிடிச்சதுனால எனக்கு அரிக்குது அப்படின்னு ஆபோ வச்சுங்க ஏன்னா எக்ஸாமில் கேட்பாங்க அப்போ கடலூருக்கு பக்கத்தில் கூடிய குடி காடு அப்படிங்கிற இடத்துலையும் அரிக்கமேடு அப்படிங்கிற இடத்துலையும் என்ன இருக்குது நமக்கு ஒரு இந்த தொழிற்சாலைகள் ஒன்று கிடைக்கும் குறிப்பாக இந்த மணிகள் செய்யக்கூடிய கண்ணாடிகளாலான மணிகள் செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் நமக்கு கிடைச்சது அடுத்து ஆதிச்சநல்லூர் பொருந்தல் அப்படிங்கிற இடத்துல நம்ம முன்னாடியே பார்த்தோம் இந்த தாலியல் ஏன்னா இது அடுத்த புக்கு இப்போ ஆறாவதுல இருக்குது ஏழாவது ஒன்பதாவது பதினொன்னா இருக்குல்ல ஒவ்வொரு புக்குலேயும் அது இருக்கும் சரியா அடுத்து இந்தியாவோட வரலாறுல முதல் நாகரிகமாக நம்ம சிந்து நாகரீகத்தான் நம்ம சிந்து சொல்றோம் இரண்டாவது சிந்துக்கு சிந்துக்கப்புறம் அதோட தொடர்ச்சியாக இரண்டாவது நாகரிகங்கள் தமிழ்நாட்டை சார்ந்த அரிக்கமேடு கீழடி ஒரையூர் போன்ற இடங்கள்ல இருந்ததாக சொல்றோம் இரண்டாவது நகரம் ஐம்பது அப்ப முதல் நாகரீகம் அப்படிங்கிறது இந்த இந்து சிவிலசேஷன் சொல்றோம் சிந்து வெளி நாகரீகம் அதுக்கான செகண்ட் வேர்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக இரண்டாவது நகரமயமாக்குதல் அப்படின்னு தமிழ்நாட்டில் நடந்துச்சு குறிப்பாக அரிக்குமையாக இருக்கட்டும் கீழடியாக இருக்கட்டும் ஒரையூர் அப்படிங்கிற இடமாக இருக்கட்டும் ஓகேவா சரி இப்போ சேரர்களோட தலைநகரம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஒரு புகலூரில் ஒரு கல்வெட்டு கிடச்சிது சார் மூன்று தலைமுறைகளாக இருக்கக்கூடிய சேர மன்னர்கள் அங்கே வாழ்ந்ததாக சொல்கிறாங்க அவங்களுக்கான எவிடென்ஸு அந்த இடத்துல இருந்ததாக சொல்கிறாங்க அவங்களோட தலைநகரமாக வஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் அந்த வஞ்சி எங்கே அப்படின்னா கரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம் தான் வஞ்சி அப்படின்னு ஒரு சில புத்தகங்கள் சொன்னதாகவும் இல்லை இல்லை கேரளாவில் கூடிய திருவஞ்சி களம் அப்படிங்கிற இடம் தான் அவங்களோட தலைநகராக சொன்னதாகவும் சொல்கிறாங்க தென் இந்த எட்டு சேர மன்னர்களை பற்றி சொல்லக்கூடிய பதிற்றுப்பத்து ரெண்டு பேர் இல்லை குறிப்பாக எட்டு சேர மன்னர்களை கூடிய சொல்லக்கூடிய இந்த பதிற்றுப்பத்து அப்படிங்கிற நூலும் அதுதான் சொல்லுது தென் சேர அரசர்களே சேரல் இருமுறை நீங்கள் ஒரு நாணயமாக ஒரு படம் இருந்திருக்கும் ஒரு தமிழ் படமே இருந்திருக்கும் ஒரு ஒரு காயினை தொட்டால் அவங்க இறந்துருவாங்க மரகத நாணயம் அதை பாரு இரும்புறை மன்னன் சொல்லுவோம் அப்போ ஒரு சேரல் இரும்புறை மன்னன் தான் முதல் முறையாக அவனோட நேமில் ஒரு நாணயத்தை வெளியிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் சேர மன்னர்களே மற்ற ரெண்டு பேர் இமய வரமன் நெடுஞ்சேரலாதன் இமயம் வரைக்கும் சென்று அவங்களோட கொடிகளை நட்டவன் சொல்லும் சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லும் இளங்கோரவடிகளோட நான் பார்க்கக்கூடிய சேரன் செங்குட்டுவன் சொல்லும் அப்போ இந்த சேரன் செங்குட்டுவன் இவங்க எல்லாமே சேர மன்னர்களோட மிக முக்கிய மன்னர்களாக இவங்க சொல்றாங்க அது தாண்டி சோழ மன்னர்கள் அப்படின்னு எடுத்துவிட்டோன்னா குறிப்பாக யாரை சொல்றோம் கரிகால மன்னர் கரிகா கரிகாலன சொல்றோம் திருமாவளவன் அப்படின்னு அவருக்கு இன்னொரு பேர் சொல்றோம் கரிகாலம் கரிய நிறைய கார்களை கால்களை கொண்டு வீரமாக போர்க்களத்தில் சண்டையிட்டான் கரிகாலன் போர்க்களத்தில் சண்டையிட்டான் திருமாவளவன் அப்படின்னு யாரை சொல்றாங்க இந்த சோ கரிகால சோழனை சொல்கிறோம் ஸோ இந்த கரிகால சோழனோட ஆட்சி காலத்துல குறிப்பாக அவங்களோட வாணிபம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க யார் சார் சொல்கிறா கடியலூர் ஒருத்திரங்கண்ணனார் அப்படின்னவர் அவர் எழுதின பட்டின பாலை அப்படிங்கிற அந்த இலக்கியம் வந்து சொல்லுது குறிப்பாக இவருக்கு என்ன நடந்திருக்கு ஒரு வாணிபம் அவங்களோட காலக்கட்டத்தில் நடந்ததாக சொல்கிறோம் யார் கரிகால சோழன் அப்படின்னு சொல்றோம் சரியா அடுத்து நாங்க மட்டும் வந்து என்ன கம்மியான ஆளாக நாங்களும் ஆள் தான் யாரு பாண்டியன் எப்படி சேரன் இரும்பறை ஒரு நாணயத்தை வெளியிடுறான் அதே மாதிரி பாண்டியர்களும் ஒரு நாணயத்தை வெளியிட்டாங்க சோழருக்கு பிறகு அந்த நாணயத்தில் ஒரு பக்கம் யானை இன்னொரு பக்கம் மீன் அப்படிங்குறது அங்க எப்படி புளியும் யானையும் வச்சிருந்தாங்க அதே மாதிரி இங்க மீனும் யானையும் என்ன பண்றாங்க தன்னோட சின்னங்கள் தன்னோட ஒரு ஒரு நாணயத்துல யார் பயன்படுத்திருக்கா பாண்டிய மன்னர்கள் பயன்படுத்திருக்காங்க குறிப்பாக முதுகுடுமி பெருவழுதி அப்படிங்கிற ஒரு மன்னன் எட்டாம் நூற்றாண்டைச் சார்ந்த ஒரு மன்னன் இவன் இவனை பற்றி வேள்விக்குடி செப்பேடு அப்படின்னு ஒன்று சொல்லுது வேள்விக்குடியில் கண்டறியப்பட்ட ஒரு காப்பர் பிளேஸ் செப்பேடுனா ஒரு காப்பர் பிளேட்டில் எழுதக்கூடிய தகவல்கள் அதான் சொல்கிறோம் இந்த காப்பர் ப்ளேஸ் இந்த செப்பேடுகள் இந்த முதுகுடிமி பெருவழுதி அப்படிங்கிற மன்னன் குறிப்பாக பிராமணர்களுக்கு நிலங்களை இலவசமாக வழங்கியதாகவும் அந்த இடங்கள்ல பிராமணர்கள் அவங்களோட செலவுக்கும் சரி அவங்க ஒரு ஒரு வாடகை மாதிரி இல்லாம அந்த இடத்தை தங்கியிருந்ததாகவும் சொல்றாங்க நம்ம சொல்றோம்ல பாரி காரி ஓரி நல்லி பேகன் ஆய் அதிகமான் இவங்களா இந்த கடையேழு வள்ளல்கள் அதாவது குடைத்தன்மைக்கு பெயர் பெற்ற நபர்கள்னு சொல்றோம் என்ன பண்ணாங்க இது ஒரு முய ஒரு மயிலுக்கு போர்வை கொடுத்தான் தன்னோட போக வழியில தேர் தேருக்கு கொடி ஒரு கொடி போயிட்டு இருக்கு தேர் மேலே கொடி பண்ணணும் கொடியை விட்டுட்டு போறான் அவைக்கு நெல்லுக்கணி இந்த மாதிரி என்ன ஆகுது நிறையா கொடை வள்ளல்களாக இருக்கக்கூடிய ஏழு மன்னர்கள் அவர்களை பத்தியும் இங்க இருக்கக்கூடிய தமிழ் புலவர்கள் பெருசா அவங்களோட கொடைகளை பத்தி பேசியிருக்கிறாங்க அவங்க எப்படி அவங்க அதெல்லாம் பண்றாங்க ஏன்னா வேற எதையுமே யோசிச்சிருக்க மாட்டாங்க ஒரு 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 செய்தி செவிவழி செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா ஏன் சார் அவர் வந்து அந்த தேர் வந்து விட்டுட்டு போகணும் கொடிக்கு இவர் ஒரு அரசர் ஒரு மன்னர் தானே அவ இவர் என்ன பண்ணலாம் ஒரு ஆ ஒரு ஆணை இட்டு யாரங்க இருக்கீங்க வாங்க இதை வந்து வேற எங்கேயாவது மக்கள் இதை மிதிச்சிடாம பார்த்துங்கன்னு சொல்லலாமே அப்ப என்னன்னா ஒருவேளை அந்த கடை வள்ளல் போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ள யாராவது மிதிச்சு அந்த செடி இறந்துருந்தா அப்போ அவர் அங்கேயே நின்றுட்டே இருக்க முடியாது அதனால என்ன பண்றாரு தேரை விட்டுட்டு இப்போ மன்னரோட தேர் நிற்குது யாருமே கிட்ட போய் பயப்படுவான் அதனால தேரை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க அவன் அதுக்கு விட்டு கொடுத்துட்டு போனான்னு சொல்கிறாங்க அந்த கொடிக்கு இப்போ பாருங்க அவனோட வள்ளல் எவ்வளோ பெரிய ஒரு 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 மனசு இருந்து ஒரு தேரையே ஒரு கொடிக்காக விட்டுட்டு போனான்னு அர்த்தம் அப்போ இங்கே நம்ம ஐவகை நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு மக்களோட பழக்க வழக்கங்கள் அவங்களோட அவங்க செய்யக்கூடிய வேலை தொழில் பொறுத்து என்ன பண்றாங்க நிலங்களை ஐந்து வகையாக மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சியை அப்போ மலை பிரதேசமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் குறிஞ்சி அதுக்கான முன்ன யார் முருகன் முருகன் எப்பயுமே மலைக்கு மேலே தான் இருக்கிறார் குறிப்பா அப்ப முருகன் அவங்களோட மன்னராக சாரி அவங்களோட கடவுளாக சொல்றாங்க இந்த மாதிரி நிலங்கள் மக்களோட தொழில்கள் அவங்க பண்ணக்கூடிய அந்த வேலை இது அடிப்படையில் ஐந்து வகையாக பிரிச்சிருக்கும் குறிப்பாக தொல்காப்பியம் தான் இந்த திணைகளை ஐந்து வகைகளாக பிரித்ததாக சொல்கிறாங்க எத்தனை வகையாக பிரிச்சிருக்கோம் ஐந்து வகையாக பிரித்ததாக சொல்றாங்க ஸோ இதில் ஒரு பெரிய மன்னர்கள் சேர சோழ பாண்டியர்கள் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு கீழே சிறுநிலம் சாரி குறுநில மன்னர்கள் இருப்பாங்க சீப் டோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சின்ன சின்ன பகுதியிலே பேரரசுக்கு உட்பட்டு ஆண்ட மன்னர்களாக இருப்பாங்க சரி கிராமம் இருக்கும் அவங்களுக்கு அந்த கிராமத்துக்கு ஒரு தலைவர் இருப்பாரு அவர் தான் என்ன சொல்ற கிளார் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஒரு ஐம்பது பாயிண்ட் நம்ம வேந்தர்னு யாரை சொல்றோம் மிகப்பெரிய வளமான நிலப்பகுதி இந்த கண்ட்ரோலிங் லார்ஜ் ஃபர்டைல் டெரிட்டோரிஸ் சொல்றோம் அந்த பகுதியை நிர்வாகம் பண்ணக்கூடிய நபர் வேந்தர் தென் புகார் துறைமுகம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் பட்டி கடையில் ஒருத்தினம் கண்ணனார் ஒரு எழுதுனா பட்டின பாலை அப்படிங்கிற அந்த நூல் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஒரு புகார் துறைமுகம் அப்படின்னு இருக்கு பூம்புகார் துறைமுகம் இருக்கு சார் இந்த பூங்குவார் துறைமுகத்துல ஒரு சுங்க அதிகாரின்னு ஒருத்தர் இருந்தாங்க சார் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் நம்ம இப்ப சொல்றோம் எஸ்எஸ்சி மாதிரி பரிச்சு எழுதி கஸ்டம்ஸ் ஆபீசரா நான் போறேன் ஒரு ஒரு வி விமானத்துல வரும்போது நான் வெரிஃபை பண்றேன் கப்பலில் வரும்போது வெரிஃபை பண்றேன் இப்ப அத சொல்றோம் ஆனா சங்க காலத்துல எழுதுனா பட்டின பாலை அப்படிங்கிற நூல் குறிப்பாக இந்த பூம்புகார் பட்டணம் போன்ற புகார் துறைமுகங்கள்ல ஒரு சுங்க அதிகாரி அப்பவே இருந்தாரு யாரு உள்ள வராங்க என்ன மாதிரி பொருட்கள் உள்ள வருது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவோம் பூம்புகாரை தாண்டி அடுத்த பெரிய பகுதியில் இருக்கக்கூடிய மதுரை மதுரை எல்லாருக்குமே தெரியும் தூங்கா நகரம்னு சொல்றோம் மதுரை நீங்க எந்த நேரத்தில் போனாலும் மதுரையில் மக்கள் இருப்பாங்க எந்த நேரத்தில் போனாலும் மதுரையில் உணவு கிடைக்கும் மதுரையோட பழக்க வழக்கங்கள் அப்படி இருக்கும் மதுரையோட மார்க்கெட் அப்படி இருக்கு அப்ப மதுரை வந்து பூங்கா நகரம் இரவு நேரத்திலும் சரி பகல் நேரத்துலையும் ஒரே மாதிரி தான் கடைகள் இருக்கும் நாலங்காடி அல்லங்காடி அப்படின்னு சொல்லணும் அப்ப இது மதுரை காஞ்சி அப்படிங்கிற அந்த நூல் சொல்லுது மதுரை காஞ்சி மதுரை சார்ந்த மக்கள் இந்த கைவினை பொருட்கள்னு சொல்லணும் எப்படி கைகளால் செய்யக்கூடிய அந்த பொருட்களை எப்படி செஞ்சு அது வியாபாரம் பண்றாங்க எப்படி பகல்லையும் மார்க்கெட் நடக்குது நைட்லையும் எப்படி மார்க்கெட் நடக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு நூல் தானது மதுரை காஞ்சி தென் அடுத்து மதகத மகத கை கைவினைஞர்கள் அப்படின்னு சொல்லுவோம் குறிப்பாக இந்த மாவள உலோக பணியாளர்கள் மராத்திய எந்திர பொறியாளர்கள் இவங்க எல்லாமே தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க வந்து புது புது இந்த பொருட்களை உருவாக்குறாங்க அப்படின்னு மணிமேகலை அப்படிங்கிற அந்த நூல் வந்து சொல்லுது மணிமேகலை யாரெல்லாம் சார் மகத பகுதியை சார்ந்த அந்த மக்கள் மாவ பகுதியை சார்ந்த உலோகத்தில் ஒரு பொம்மை செய்யக்கூடிய நபர்கள் மராத்திய பகுதியை சார்ந்த எந்திர பொதியார்கள் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டோட கைவினைஞர்கள் கூட சேர்ந்து ஒரு கோபரேட்டிவ் ஒரு கூட்டுறவு முறையில் தான் புதிய புதிய இந்த வடிவங்கள் புது புது முறைகள் புது புது பொம்மைகளை அவங்க வெளியிட்டதாக சொல்றாங்க அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சங்க காலங்களில் சேர அரசர்கள் சோழ அரசர்கள் பாண்டிய அரசர்கள் ஆண்டதாக இவங்கள் ஆண்ட கிபி கிபாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் பல்லவ மன்னர்களே வராங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்லி நம்ம ஊர் பொருள் கிடையாது பல்லவ மன்னன் படையெடுத்து போகும் பொழுது அந்த பகுதியை வெற்றி பெற்று அங்கேருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சமையல் கலைஞர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து இட்லிங்கிற இந்த உணவுப் பொருளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்போ நம்மளோட பழக்க வழக்கம் என்னது அரிசி ஏன்னா நம்ம அரிசியை தீயிட்டு அரிசியை தீயிட்டு உண்டதாக இலக்கியங்கள் சொல்லலை அரிசியை தீ அரிசியை தீயிட்டு உண்டதாக பகுதியில் இருந்து பல்லவ மன்னன் வென்றெடுத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ப ஒரு 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 வரிகள்லாம் சொல்வதாக சொல்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சோழ நாடு பாண்டிய நாடு சேர நாடு அப்படின்னு சொல்கிறோம் சோழ நாடு சோருடைத்தது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லாத நாடு சோறுகளை வடித்து வடித்து வழங்கிய நாடு அப்படின்னு யாரும் சொல்றாங்க சோழ நாட்டே சொல்றாங்க குறிப்பாக சோழ மண்டலம் நம்ம பார்த்துருப்போம் இந்த காவிரி நதி பாயக்கூடிய ஒரு நகரம் இப்ப நீங்க நிறைய பொன்னியின் செல்வன் பத்தி நிறைய நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் அப்ப தெரியாததுக்கு முன்னாடி பாருங்க எவ்வளவு வளமான ஒரு பகுதி ஆண்டவர்கள் பாண்டிய நாடு குறிப்பாக இந்த முத்துடைத்து முத்து சொல்றோம்ல இந்த மு கடற்க கடற்பகுதியில கிடைக்கக்கூடியது இந்தியாவை சார்ந்த முத்துக்கள்ல பாண்டிய கவடா பாண்டிய நாட்டை சார்ந்த முத்துக்கள் தான் மிக பெரியதாக அர்த்த சாஸ்திரம் போன்ற நூல்கள் சொல்லுது அப்ப பாண்டிய நாடு எதுக்கு இந்த முத்துடைத்து அப்படின்னு யாரை சொல்றோம் பாண்டிய நாட்டை சொல்றோம் சோழன சேர நாடு அப்படின்னு சொல்றோம் வேலம் ஏன்னா அதிகமான இந்த யானை யானை தந்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதிதான் இந்த சோழன் சேர நாடுன்னு சொல்றோம் அடுத்து தொண்டை மண்டலம் சொல்றோம் சான்றோர் உடைத்து அதிகமான படித்த நபர் அதான் இப்ப பல்ல பகுதியாக மாறுச்சு படித்த நபர்கள் அதிகமாக கல்வி கூடங்கள் அதிகமாக இருந்ததாக இதை சொல்கிறாங்க இப்போ காஞ்சிபுரத்தை தான் நம்ம நிறையா படிச்சுருக்கோம் சோழர்கள் திருச்சி ஒரையூர் அல்லது தஞ்சாவூர் இந்த பகுதியை தலைநகராக வச்சு ஆண்டாங்க யார் சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மதுரை திருநெல்வேலி போன்ற பகுதியில் தலைநகராக வச்சு ஆண்டாங்க சேர மன்னர்கள் நம்ம முன்னாடியே பார்த்தோம் வஞ்சி அது கரூர் பகுதியில் கூடிய புகழூர் வஞ்சின்னு சொல்லலாம் இல்லை கேரளாவில் இருக்கக்கூடிய திருவஞ்சிக்கலம் வஞ்சின்னு சொல்லலாம் அப்போ இந்த பல்லவ மன்னர்கள் குறிப்பாக காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தை தன்னோட தலைநகராக வச்சு ஆண்டதாக சொல்றாங்க அதுதான் தொண்டை மண்டலம் அப்படின்னு முன்னாடி அழைச்சாங்க இப்போ அது தொண்டை மண்டலம் தான் பல்லவ அரசர்கள் ஆண்ட பகுதிகளாக சொல்லணும் குறிப்பாக இந்த முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் அப்படிங்கிற ஒரு அரசன் மத்த விலாச பிரகாசனம் அப்படிங்கிற பல்லவர்களின் வரலாற்றை பற்றி எழுதுறதுக்கு ஒரு சான்று யார் எழுதியிருக்கா முதலாம் மகேந்திரவர்மன் அப்படிங்கிற ஒரு பல்லவ மன்னன் இவன் எழுதிய புத்தகம் மத்த விலாச பிரகாசனம் அப்படிங்கிறது பல்லவ மன்னர்கள் அவங்க காலகட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அவங்களோட மிகப்பெரிய சிறப்பான வழிமுறைகளே இந்த கட்டடை கட்டடக்கலைன்னு சொல்லுவோம் குறிப்பாக குடவரை கோயில்கள் அதாவது ஒரு பாறைகளை குடைந்து அதன் மூலியமாக கோயிலை பண்ணக்கூடிய நபர்கள் ஒரு பாறைகளை செதுக்கி அதன் மூலியமாக உருவங்களை பொம்மைகளை செய்யக்கூடிய நபர்கள் யானை சொல்லணும்ல இங்க இருக்கக்கூடிய மகாபலிபுரம் பல்லவ மன்னர்கள் காலத்தை சார்ந்தது அப்ப இந்த குடவரை கோயில்கள் அப்படிங்கிறது யாரோட காலகட்டம் பல்லவ மன்னர்களோட காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண்டகப்பட்டு மகேந்திரவாடி மாமண்டூர் தலவானூர் திருச்சிராப்பள்ளி வல்லம் சீயமங்கலம் திருக்கழு அப்படிங்கிற இடங்கள்ல இவங்களோட குடைவரை கோயில்கள் குடைகள் பாறைகளை குடைந்து அதற்குள்ள கோயில்களை உருவாக்குறாங்க பாறைக்கு வெளியில பாருங்க என்ட்ரன்ஸ் வரும்போது இப்படி கையை குக்கி ரெண்டு சாமி சிலையெல்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் தனியாலாம் அந்த சிலையை வடிவமைச்சு வைக்கல அங்க இருக்கக்கூடிய பாறைகளே குடைந்து பாறைகளை சிற்பங்களாக வடிவமைத்தார்கள் யாரு பல்லவ மன்னர்கள் சொல்றோம் தென் அடுத்து இந்த பானை ஓடுகள் எங்க சார் கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்த கீழடி குறிப்பாக அந்த பானை ஓடுகளை தமிழ் பிராமி எழுத்துக்கள் தான் அதை பொதி பொறிச்சதுக்காக நம்ம சொல்றாங்க ஓகேவா சரி அடுத்து இந்த ரோமானிய நாடும் இந்தியாவும் அதிகமான ஒரு வாணிபத்தில் ஈடுபட்ட ட்ரேடுல அப்ப அங் அந்த நாட்டை சார்ந்த மக்கள் இந்தியாவுக்கு வராங்க அவங்களோட நாணயங்கள் அவங்களோட நாணயங்கள் தமிழ்நாட்டுல கூடிய கோயம்புத்தூர் அழகன் குளம் கரூர் மதுரை இந்த இடத்துல கண்டுபிடிச்சதாக சொல்றாங்க இந்த இடத்துல இருந்திருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து முதலாம் பராந்தக சோழன் சிதம்பரம் நடராஜர் கோயில் மேலே பொற்குரை பொன்வைந்த சோழன்னு சொல்றாங்க சிதம்பரத்தில் நடராஜர் கோயில் இருக்குல்ல அதுக்கு மேலே பொற்களாலே அவங்க கூரை நெய்ந்ததாக சொல்கிறாங்க ராஜராஜேஸ்வரம் பிரகதீஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படும் முதலாம் ராஜராஜனால் தஞ்சைன்னு எழுப்பப்பட்ட தஞ்சை பெரிய கோயில் தென்னிந்திய கட்டடக்கலைக்கு மணிமுடி இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல குறிப்பாக ஆயிரத்தி பத்து போன்ற காலகட்டங்களில் எப்படி பதினெட்டு டன் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய பாறைகளை அவ்வளோ உயரத்துக்கு எடுத்து போனோம் நிழலே தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலையில் தான் விழுது அதுக்கு பின்னாடி நிழல் விழுவறது அவ்வளோ கிடையாது எல்லாமே ஒரே பாறைகளை சேர்ந்த பகுதியாக இருக்கு நீங்க உள்ள போனோன்னே பெரிய நந்திச்சிலை நந்திச்சிலைக்கு நேராக சிவன் இந்த மாதிரி நிறைய அரிய கலைகள் அந்த இடத்துல கிடச்சிருக்கும் வேர்ல்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நபர்கள் கூட என்ன பண்ணல இதை எப்படிடா கட்டினாயேன் அப்படின்னு கண்டறிய முடியல உலகத்தோட அல்லது குறிப்பாக தென்னிந்தியாவோட கட்டடை மிக முக்கியமானது ஒரு மணிமுடி அப்படிங்கிறது இந்த முதலாம் ராஜராஜன் சொல்லக்கூடிய அந்த மன்னன் கட்டுன இந்த ராஜராஜ சோழன் அவன் கட்டுன வர்மன் சொல்றோம்ல அவன் கட்டுன இந்த தஞ்சை பெரிய கோயில் மிகப்பெரிய ஒரு சான்றாக இவங்க சொல்றாங்க பெருசா அவங்க சொல்றாங்க ஓகேவா முதலாம் ராஜேந்திர சோழன் ஒரு வேத கல்லூரி இவங்க ஏன்னா சோழர்கள் குறிப்பாக கல்லூரி படிப்புக்கு சரி கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க அந்த எண்ணாயிரம் அப்படிங்கிற இடத்துல இந்த பகுதிகள் இருந்ததாக சொல்றாங்க சரியா ஸோ இதுதான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு மன்னர்கள் இப்போ சேரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது டிஎன்பிசியோட கேள்வி ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்புறை அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்களா ஆதவன் அப்படிங்கிற பேரு சேர மன்னர்களை வச்சிருப்பாங்க குட்டுவன் வானவன் இரும்புறைன்னு வச்சிருப்பாங்க இல்லைன்னா சென்னி செம்பியன் கில்லி வளவன் இதெல்லாம் சோழ மன்னர்களை வச்சிருக்கூடிய பேர் பாண்டியர்கள் பார்த்தீங்கன்னா மாறன் வழுதி செலியன் தென்னவன் அல்லது தென்னர் இதெல்லாம் யார் வச்சிருக்கிறா பாண்டிய மன்னர்கள் வச்சிருக்கிறாங்க இப்ப முசிறி அப்படிங்கிற பகுதி இந்தியாவோட முதல் பேரங்காடி அப்படின்னு பிளினி நம்ம பார்த்தோம்ல பிளினி அப்படிங்கிற எழுதிய இந்த இயற்கை நேச்சுரல் ஹிஸ்டரி இயற்கை வரலாறு அப்படிங்கிற நூல் வந்து நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லும் இந்த அரி அரிகேசரி மாறவன்மன் அப்படிங்கிற ஈவன் சமய மதத்துல இருந்து சைவ மதத்துக்கு மாறினா குறிப்பாக கூன் பாண்டியன் நிறைய நபர்களை கொண்டு குவித்தான் அப்படின்னு சொல்ற அப்ப இவன சமண மதத்துல இருந்து சைவ மதத்துக்கு மாத்தின நபர் யாரு திருங்கான சம்பந்தர் அப்படின்னு சொல்ற மும்மூர்த்திகள திருங்கான சம்பந்தர் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா சரி இதான் நம்ம இன்னைக்கு பார்த்த வகுப்பு எனக்கு ஒரு எண்பது பாயிண்ட்ஸ் இருக்கும் எல்லாமே ஒன்லைனர் இந்த எண்பது பாயிண்ட்டை டவுன்லோட் பண்ணி படிங்க இது ஃபஸ்ட்டு கிளாஸ் இதுக்கான டெஸ்ட்டு கீழே இருக்கும் அடுத்தடுத்த நாட்களில் நம்ம ரெண்டாவது கிளாஸ் மூணாவது கிளாஸ் பத்து நாள் யூனிட் நைன் நம்ம போகிறோம் இது கொஞ்சம் நிறைய டேட்டாஸ் இருக்குது ஏன்னா தமிழ் சமுதாய வரலாறு இதை தாண்டி அடுத்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பார்ப்போம் அதெல்லாம் ஈஸி தான் நான் நேத்தே சொன்னேன் என்ன சொல்லியிருந்தேன் நம்ம அடுத்த நூற்றி இருபது நாள் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கான முதல் வகுப்பு இது இதை டவுன்லோட் பண்ணி இது பெருசாக உள்ளே போய் நான் படம்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணல ஏன்னா ஒன்லைனாக நமக்கு போதும் இங்கிலீஷ்லையும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது மீண்டும் நாளை சந்திப்போம் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க வரக்கூடிய குரூப் ஃபோர் நமக்கான தான் தேங்க் யூ